உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. நீங்க இத குடிச்சிட்டு கொடுங்க, கப் எடுத்துட்டு போய் வச்சிடுறேன். என்னாச்சு? பாட்டி கையில இருக்கிற காஃபியை முதல்ல வாங்கடி. ஏய் சிவகாமி, என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்ப அனன்யா கிட்ட காஃபியை வாங்க சொல்ற? அத்த, இந்த காஃபில இவ எதையும் கலந்துருக்காத்த? ஏய் அன்பரசி மேல தேவையில்லாம பழி சுமத்திட்டே இருக்க. அத்த, நீங்க மனசுல எதையாவது வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. உண்மையாவே இந்த காஃபில எதையோ கலந்துதான் கொண்டு வந்திருக்கா இவர். மேடம், இந்த காஃபிய நான் போடல மேடம். அப்புறம் எப்படி மேடம் நான் இதுல ஏதாவது கலக்க முடியும்? நீ போடலனா? நீ தானே இந்த காஃபி எடுத்து வந்து கொடுத்த, அப்ப கலந்துக்கலாம்ல. ஏண்டி ஏண்டி இப்படி போய் சொல்ற? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ ஏதோ ஒரு பிளானோட தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கன்னு எனக்கு ஆரம்பத்திலேயே ஒரு சந்தேகம். இத பார், இவங்க ரெண்டு பேர் வேணா உன்னை நம்புவாங்க, ஆனா நான் நம்பவே மாட்டேன். ஏய் சிவகாமி, இந்த பிளான் பண்றது கெடுக்கிறது எல்லாமே உன் புத்தி தான். அன்பரசிய பத்தி தப்பா சொல்றியா நீ? என்னையே சொல்லுங்க எப்ப பார்த்தாலும். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நான் சொல்றத நம்புங்களேன். அப்பா அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்க இல்லப்பா, என்ன ஏதுன்னு விசாரிச்சு பாருங்களேன். எதுக்கு விசாரிக்கணும் அண்ணியா? இவளை பத்தி தான் தெரியுமே. அன்பரசி மேல வேணும்னே ஏதாவது பழிய போடணும்னு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா இவ? என்னங்க என்ன பேசுறீங்க? வேணும்னே பழி போடுற அளவுக்கு இவ மேல எனக்கு என்னங்க விரோதம்? இத பாருங்க, நான் உண்மையதான் சொல்றேன். இந்த ஒரு விஷயத்திலயாவது நான் சொல்றத நம்புங்களேன். ஏய், எந்த காரணத்துக்காகவும் நீ சொல்றத நான் நம்பவே மாட்டேன். என்ன சுமதி, காஃபில ஏதோ அன்பரசி கலந்திருக்கான்னு நீதான் சிவகாமி கிட்ட சொன்னியா? ஆமாமா. அக்கா என்னக்கா சொல்றீங்க? நான் என்னக்கா காஃபில கலந்த? நீங்க தானே காஃபிய போட்டுட்டு மேடம் கிட்ட காஃபிய கொடுத்துரு, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துறேன்னு சொன்னீங்க. என்னமா அப்படியே மாத்தி சொல்ற? நீயா தானே என்கிட்ட வந்து, அக்கா உங்களுக்கு வேற வேலை இருந்தா பாருங்க, நான் போய் மேடத்துக்கு காபி குடுக்கறேன்னு சொன்னல்ல? என்னது நான் சொன்னா? எனக்கு எந்த வேலையும் இல்ல, மார்க்கெட்டுக்கு காலையில போயிட்டு வந்துட்டேன்னு சொன்னல்ல? நீ தான் உடனே தண்ணி வரல, போய் மோட்டர் போடுங்கன்னு சொன்னேன். நான் போய் காபிய குடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு நீ தானே காபிய எடுத்துட்டு வந்த? அக்கா நான் எப்பக்கா அதெல்லாம் சொன்னேன்?
எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்ப மாத்தி பேசாத அன்பரசி. நான் வேலை பாக்குற இடத்துல உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீ பேசினது கூட எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ சொன்னதெல்லாம் வீட்டுல உள்ளவங்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நான் சொன்னா எங்க நம்புவாங்களோ நம்ப மாட்டாங்களோன்னு நானே சொல்லாம விட்டுட்டேன். என்ன சொன்ன அப்படி? அக்கா அம்மாவுக்கு ஒண்ணுனா இந்த வீட்டுல அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே நான் தான் என்கிட்டயே சொல்றேன் மேடம். அடிப்பாவி, இல்ல மேடம், நானும் நீ என்ன இப்படி எல்லாம் பேசுறேன்னு கேட்டதுக்கு சிவகாமி மேடத்தை சார் சுத்தமா நம்ப மாட்டாரு, அதனால எல்லாத்தையும் ஏன் கண்ட்ரோல்ல விட்டுருவாருன்னு சொன்னா மேடம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.